அன்பர்கள் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓம் சாய்ராம். உங்க வாழ்க்கை ரொம்ப கடினமா போய்கிட்டு இருக்குது. எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்பிக்கையும் பொறுமையோடையும் இருங்க. நீ என்ன வணங்குறீங்க? உனக்கான பாதையை நான் தான் பொறுமையா அமைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க. எண்ணம் போலதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். யாருக்குமே கெட்டது நினைக்காதீங்க. உன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்து ஏற்றி விடுற நாளுமே வந்துருச்சு. ஏதும் இல்லாதப்போ தன்னம்பிக்கையோட இருங்க. எல்லாம் இருக்கிறப்போ தன்னடக்கத்தோட இருங்க. உன் பின்னால இருக்க எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுல எத்தனை பேரு உன் முதுகுல குத்தி இருக்கிறாங்க அப்படின்னு உனக்கு தெரியாது. எப்பயுமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் விழிப்போட இருக்கணும். நம்ம பத்தி யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? நம்ம பத்தி நாம் அறியாததையா மற்றவங்க அறிஞ்சு விட போறாங்க? நம்ம பத்தி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும். அதனால பிறர்கிட்ட நம்மளுடைய பிம்பத்தை அழகா காட்டணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க நீங்களாவே இருங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் அந்த உண்மையான முகமும் தெரியும். யார்கிட்டையும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு நல்லது செஞ்சவங்க ஒருபோதையும் நீங்க மறக்காதீங்க. அதே சமயத்துல துரோகம் செஞ்சவனை ஒருபோதும் மன்னிக்காதீங்க. போராட்டம் இல்லாத வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது நிச்சயம் இல்லை. நீ எதையும் தேடி போகாத. உனக்கு தகுதி இருந்தா நிச்சயமா அதுவே உன்னை தானா தேடி வரும். நிச்சயமா ஏதாவது ஒரு ரூபத்துல உனக்கு துணையா நான் இருப்பேன். நம்பிக்கையோட இருங்க. உனக்காக வாழ்கிறேன் அப்படின்னு பிறர் சொல்றத விட உன்னால் வாழ்கிறேன் அப்படின்னு ஒருவரை சொல்ல வைங்க. அதுதான் உன்னுடைய சிறப்பு. உனக்கு ஏதாவது உன்னை பற்றி விமர்சனம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை கண்டுக்கிடாதீங்க. அப்படி விமர்சனம் செஞ்சவங்க அவங்க என்ன தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க ஒரு பெரிய மூடர்கள் தான். சரி எது தவறு எது அப்படின்னு நம்மளுடைய நிலையை புரிய வைக்கிறத விட அவங்கள்ட்ட இருந்து விலகி நம்ம நின்று கடந்து செல்றது தான் சிறந்த வழி. எதை தேடினாலும் பொறுமையாக தேடுங்க, பொறாமையாக தேடாதீங்க. உங்களுடைய எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தா நீங்கள் வைக்கிற குறி யார் தடுத்தாலும் தப்பாது. கடவுள் கைவிட்டு விட்டதா கவலைப்படாதீங்க. கடைசியில் துரோகிகளை காட்டி கொடுக்கறது கூட கடவுள் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. என் அன்பு குழந்தையே, மனசுமையை இறக்கி வைக்க கற்றுக்கோங்க. உன் மனசை குடையிறது எதுவாக இருந்தாலும் அதை உடனுக்குடனே பேசி அதை வெளியேற்றிடுங்க. இல்லை அப்படின்னா அது உங்கள் ஆழ் மனசில் தேங்கி உங்களை அதுக்குள்ளேயே மூழ்கடிச்சிடும். உங்களை அதிகமாக காயப்படுத்தினவங்க முன்னாடி கலங்காமல் ஒரு புன்னகையோடு இருக்க கற்றுக்கோங்க. அதுவே அவங்கள கலங்கடிக்கிற நீ கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. கடைசி வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பாதியிலே விட்டு சென்றாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்றத எந்த சூழ்நிலையிலையும் மறந்துடாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? தைரியமாயிருங்க. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கிற என் குழந்தைகள் மேல எப்பயுமே என்னுடைய கவனமும் கண்காணிப்பும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ சோதனைகளை எல்லாத்தையும் வென்றுட்டீங்க என் தங்கமே. அதனால நீங்க கேட்ட வரத்தை சாயப்பா தரத்தான் போறேன். மகிழ்ச்சியோட வாங்கிக்கோங்க. பொறுமையோட இருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாயி 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 ஓம்.